எவ்வளவோ சீரழிவுக்கு காரணத்தை கொண்டு வந்தோம். டூத் பேஸ்டே எடுத்துக்கோ, அதுல இருக்கிற ஃப்ளூரைடு வந்ததுக்கு பின்னாடி உடல் நலத்திற்கு மிக மிக கொடிய விஷம் ஃப்ளூரைடு. அதனுடைய அளவை மீறினாதான் நுர வரும். 80 கோடி மக்கள்ல 60 கோடி பேர் டூத் பேஸ்ட் யூஸ் பண்றோம். 30 கோடி பேரை யூஸ் பண்ணட்டும். ஒரு வாரத்துக்கு 2 ரூபா டூத் பேஸ்ட்னா ஒரு வாரத்துக்கு எவ்வளவு கிடைச்சது? 60 கோடி ரூபாய் கிடைக்குது. ஒரு மாசத்துக்கு 240 கோடி ரூபாய் கிடைக்குது. ஒரு வருஷத்துக்கு 2400 கோடி ரூபாய் கிடைக்குது. நாளே மார்வாடி கம்பெனி. ஆனா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னெல்லாம் நீங்க எல்லாம் இங்க இருக்க இளைஞர்களுக்கு தெரியாது, இந்த ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற பெரிய மனுஷனுக்கு தெரியும். குரான்படி முன்னப்போ பின்னாடி நிக்கிறதுங்கிறது ஆறாம் ஆலிம்கிட்ட கேட்டு பாருங்க. குரான்படி நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன்னு சொல்றது முனாஃபி. ஆலிம்கிட்ட கேட்டு பாருங்க. ஆமா போய் தொலைறாங்க, எனக்கு பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவீங்கத்தான், ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அப்போ அந்த ஃப்ளூரைடு பேஸ்ட் உபயோகப்படுத்துறதால என்ன ஆகுதுன்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ரேரா நடக்கும் சர்ஜரி. இன்னைக்கு என்ன, ஒவ்வொரு வீட்லையும் என் பிள்ளைக்கு ஆயுத கேஸ், என் பிள்ளைக்கு சர்ஜரி. ஏன்? இந்த ஃப்ளூரைடுடைய எஃபெக்ட். உடல் நலத்துக்கு கெடுதி, நோய், நோக்காடு, ஆப்ரேஷன். அதை 4 மார்வாடி கம்பெனி செய்யறான். ஆனா உலக சுகாதார நிறுவனம் அந்த பேஸ்டை உபயோகப்படுத்த கூடாது என்று தடை விதித்து விட்டது. பேஸ்ட் யூஸ் பண்ணு, அதுல இருக்கிற ஃப்ளூரைடு யூஸ் பண்ணாத. இவன் இந்திய அரசு டிவிலேயே விளம்பரம் கொடுக்கிறான், வாய் மாற்றம் போக்க நீங்கள் வளையம் போடுங்கள். ஒரு பொம்பளை சிரிக்கிறான், ஏண்டா வாய் நாட்டுறதுக்கும் பல்லு பொடிக்கும் என்னடா சம்பந்தம்? டாக்டர்கிட்ட கேள்றான், வயிற்று கோளாறினால் வாய் நாறும். வெறும் வாய் நாறுச்சுன்னா கொப்புளிச்சா போடும், அதுக்கு ஒண்ணு பேஸ்ட் யூஸ் பண்ண வேணாம். வாய் துர்நாற்றமா, உடனே நீங்கள் கோல்கேட் உபயோகிங்கிறான். அதுல பண்ணி கொழுப்பு நம்ம இஸ்லாமானவனு போய் கேட்டான், இவன் ஒரு முட்டாள். அந்த மாறுவாடி என்ன பண்றான், இவ்வளவு மக்களையும் கெடுக்க உடல் நல கெடுதிக்கான இதை கொடுக்குறான். அவனுக்கு தியாகி பட்டம். அவனுங்க தான் கவர்மெண்டினுடைய முக்கியமான அம்சங்கள். அவங்க தான் தொழில் அதிபரை அடிக்கடி நரசிம்மராவ் கூப்பிட்டு பேசினார், தடை செய்யாதீங்க, எங்களுக்கு 2000 கோடி லாபம் வருது, இந்தாங்க உங்க கமிட்டிக்கு, உங்க காங்கிரஸுக்கு 1000 கோடி. சரியா? அந்த மாதிரி ஏதாவது அயோக்கியத்தனமான பிசினஸ்கள் செய்யக்கூடியவர்கள் அல்ல இந்த